மகிழவே மகிழ வைக்கவே இறைவார்த்தையில் வாழவே வாழ வைக்கவே. இறையேசுவில் பாசமுள்ள தொப்புள் கொடி உறவுகளே, இன்று நம் தாயாம் திரு அவையானது இறை பணியில் நிறைவான மகிழ்ச்சி பெற நம்மை அழைப்பு விடுக்கின்றது. மகிழ்ச்சியின் விலை என்ன, எந்த கடையில் கிடைக்கும் என்று கேட்கும் காலத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தாய் தன் மகனோடு சிரித்து பேசினால் மருமகளுக்கு பொறாமை, மருமகள் தான் கணவனோடு பேசி சிரித்தால் மாமியாருக்கு பொறாமை, ஆனால் மாமியாரும் மருமகளும் சிரித்து பேசினால் கணவனுக்கு பற்றற்ற மகிழ்ச்சி. காரணம், மகிழ்ச்சி என்பது மளிகை கடையில் கிடைக்கின்ற பொருள் அல்ல, மாறாக மனிதனின் அன்பினாலும் பாசத்தினாலும் மன்னிப்பாலும் பகிர்வாலும் கிடைக்கக்கூடிய உண்மையான மனநிறைவும் மன மகிழ்ச்சியுமே ஆகும். அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை ஒரு தாய் தன் மகனை பார்த்து கூறினாள், உன் மனைவி இந்த வீட்டில் இருக்கும் வரையிலும் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்று. இதை கேட்ட மருமகள் தன் கணவனிடம், உங்கள் அம்மா உயிரோடு இருக்கும் வரையிலும் நானும் என் பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்று கேட்டாராம். இதை கேட்ட கணவன் கோபம் கொண்டு, நீங்கள் இருவருமே வீட்டில் இருக்க வேண்டாம், நான் நம்முடைய வீட்டில் வேலை செய்கின்ற வேலைக்காரியுடன் இருந்து விடுகிறேன் என்று கூறினானாம். அன்பார்ந்தவர்களே, இக்கதை வேடிக்கையாக இருந்தாலும் இதுதான் உண்மையான உலகம். நாம் எப்போதும் நம்முடைய மகிழ்ச்சியை பிறருக்கு கொடுக்க மறுக்கின்றோமோ அப்போது நம்முடைய மகிழ்ச்சியை நாம் இழந்து விடுகின்றோம். பிறருடைய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள நாம் வாய்ப்பையும் இழந்து விடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் யோபுவின் நிறைவான மகிழ்ச்சியும் முழுமையான மனநிறைவும் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் வாழ்க்கையில் கிடைத்த சொத்துக்கள், செல்வங்கள், பிள்ளைகள் கடவுள் கொடுத்தார், அவரையே அனைத்தையும் எடுத்துக்கொண்டார். ஏனென்றால் அவரின்றி எதுவும் அசையாது என்ற இறை நம்பிக்கை அவருள் இருந்தது. எனவே அவர் இழந்த செல்வங்களை எல்லாம் பல மடங்கு திரும்ப பெற்றுக்கொண்டார். இவ்வாறு யோபு தான் இழந்த நிறைவான மகிழ்ச்சியை மீண்டும் பெற்றுக்கொண்டார். அன்பார்ந்தவர்களே, அதே வேளையில் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசுவின் பெயரால் இறை பணியை செய்த சீடர்கள் நோய்களை நீக்கினார்கள், பேய்களை விரட்டினார்கள். இவ்வாறு இறை பணியில் நிறைவான மகிழ்ச்சியோடு அக்களிப்போடும் அகமகிழ்வோடும் அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் ஆண்டவர் இயேசுவிடம் பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு, நீங்கள் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு அகமகிழ வேண்டாம், மாறாக இறையாட்சி பணியில் நிலைத்திருந்து நிறைவான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, கடந்த வாரம் ஒரு நாள் பழ கடைக்கு சென்றிருந்தேன். அங்கு பலதரப்பட்ட பழங்கள் இருப்பதை கண்டேன். ஆனால் எனக்கு வேண்டியது திராட்சை பழம். அந்த வியாபாரியிடம் 1 கிலோ திராட்சை பழம் எவ்வளவு என்று கேட்டேன். அந்த வியாபாரி 1 கிலோ திராட்சை பழம் 60 ரூபாய் என்று கூறினார். மற்றும் அந்த கூடையின் அருகாமையிலும் உதிர்ந்த திராட்சை பழம் இருந்தது. இதுவும் 1 கிலோ எவ்வளவு என்று கேட்டேன். அவர் கூறினார், 30 ரூபாய் என்றார். அதற்கும் அந்த 30 ரூபாய் திராட்சை பழத்திற்கும் 60 ரூபாய் திராட்சை பழத்திற்கு உள்ள வேறுபாடு என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர் கூறினார், இவை இரண்டும் ஒரே ரகத்தை சார்ந்தது, இவை இரண்டும் ஒரே சுவையை கொடுக்கக்கூடியது, ஆனால் ஒன்று உதிர்ந்த நிலையிலும் மற்றொன்று கொத்தாகவும் இருப்பதால் ஒன்று 30 ரூபாய் என்றும் மற்றொன்று 60 ரூபாய் என்றும் விலை மதிப்பு தீர்மானம் செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நாம் எப்போதெல்லாம் பிறரோடு சார்ந்து வாழும் பொழுது விலை மதிப்பு உள்ளவர்களாகவும் மகிழ்ச்சி உள்ளவர்களாகவும் வாழ முடியும். ஆனால் உலர்ந்து போன திராட்சையை போல சிதறி வாழும் பொழுது நம்முடைய மகிழ்ச்சியை இழக்கின்றோம், பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்க மறுக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, எனவே நாம் யோபுவை போலவும் இயேசுவின் சீடர்களைப் போலவும் முழுமையான மனநிறைவோடும் நிறைவான மகிழ்ச்சியோடும் இறை பணியை செய்ய முன்வருவோம். ஆமேன். செய்தி நிறைவாக்கும் இறைவாக்கும்.